தனி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ பசங்களுக்கு லீவ் இல்லைங்களா, அதனால் நேந்திரம் காய் சிப்ஸ் போடலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதுக்கு தேங்காய் எண்ணெய் தேவைப்படும். அதோட நேந்திரம் காயை நல்லா தோலை உரிச்சிட்டு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டுடலாம். இப்போ நம்ம தோலை உரிச்சலாம், ரொம்ப ஈஸி தாங்க இது பண்ணுறது. இப்போது நம்ம இதில் இருக்கிற தோலெல்லாம் சீவிக்கலாம். ரெண்டு பக்கம் இருக்கிற காம்பெல்லாம் எடுத்துட்டு தோலை சீவிக்கலாம். போட்டதை வந்து டைரெக்டாக நம்ம வந்து அப்படியே வந்து சிப்ஸ் சீவலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் சீவி தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு எடுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி சீவி எடுத்து கூட நீங்கள் போடலாம். காயம் எடுத்துக்கோங்க, உடனே இது பண்ணி ஆகணும். ஏன்னா காய் வந்து டக்குன்னு பழுத்துரும், ஒரே நாளில் பழுத்துரும். பாருங்க, நல்லா சீவியாச்சு. நான் வந்து டைரெக்டாகவே போட போகிறேன், உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெயை சிம்மில் வச்சு நான் காய வச்சுருக்கேங்க. காயட்டும், என்ன பார்த்தீங்கன்னா காஞ்சிடுச்சுங்க. இப்போ நான் இங்கே எடுத்து வச்சேன் வாழைக்காய் இருக்கு இல்லைங்களா, அதான் டைரெக்டாக நான் வந்து போடுவேன். அப்படி இல்லைனா நான் செஞ்ச மாதிரியும் நீங்கள் போடலாம். இப்போ நேந்திரம் காய் வந்து அங்கே வரப்படுது, அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து லைட்டாக மஞ்சப்பொடியும் உப்பு கலந்து விட்டுருக்கேங்க. அதை இதில் தெளிச்சுக்கோங்க. நல்லா பொறிச்சு எடுங்க, முறு முறுன்னு இருக்கும், கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்குங்க. நல்லா வேகட்டும், பார்க்கலாம். இதுக்கு பக்கத்திலே இருந்து தான் நம்ம கிளறி கொடுக்கணும். நல்ல ஓசையெல்லாம் அடங்கின பிறகு நம்ம இதிலேருந்து எடுத்துடலாம். ஒன்று இதுலேயே நீங்கள் மஞ்சப்பொடி போட்டு கலக்குங்க, இல்லாட்டினா வெந்த பிறகு நம்ம எடுத்து குலுக்கிக்கலாம். ஓசை அடங்கிட்டு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போது அடுத்த இருக்க பேட்சை போட்டுடலாம். இதை போட்டு எடுத்து வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. தனித்தனியாக பிரிஞ்சிடும், உள்ளே போட்டவங்க தனித்தனியாக பிரிஞ்சிடும். இப்போ நம்ம கலந்து வச்ச அந்த உப்பும் மஞ்சள் தண்ணியும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. பக்கத்துலேயே இருந்து நல்லா திருப்பி கொடுத்துக்கோங்க. ஈஸியாக சூடாக சூட நேந்திரம் சிப்ஸு நம்ம போட்டுடலாங்க. தேங்காய் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது டேஸ்ட்டு போடுங்க, அதுக்கு தான் தேங்காய் எண்ணெய் சொன்னேன். சுட சுட மழை காலத்தில் நம்ம நேந்திரம் காயை காயை மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க, ஒரே நாளில் செய்யக்கூடியதாக இருக்கும்.
இது நான் கேட்டு வாங்கும்போது கரெக்டாக சொன்னார், நாளைக்கு வச்சா இது வந்து பழுத்துரும் அப்படின்னு சொன்னாருங்க. அதனால தான் உடனே நான் வந்து சிப்ஸ் போடுறேன். நான் போடும்போது ஒட்டிட்டு இருந்தது பாருங்க, இப்ப பாருங்க வெந்தோடனே தனித்தனியா பிரிஞ்சு வந்திருக்கு. ஓசை அடங்கின பிறகு நம்ம எடுத்துடலாம். இப்போ ஓசையெல்லாம் ஓரளவு அடங்கி எடுத்து இப்ப நம்ம அந்த சிப்ஸை எடுத்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அருமையான உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு, மிளகாய்க்கு சுட சுட நாம்பளே வீட்டில் பண்ணலாங்கிறது பாருங்க. நல்லா முறுமுறுன்னு இருக்கும். கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சு டப்பாவில் போட்டுட்டிங்கன்னா வேணும்போது நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸுங்க. எடுத்தோமா நல்லா தோலை உரிச்சோமா கழுவுனோமா தண்ணியில் போட்டு எடுத்து அப்படியே சீவி மஞ்சத்தூள் உப்பு போட்டோன்னா ரெடி ஆகிடும். நன்றி, வணக்கம்.